ரொம்ப அதிகமான ஸ்பீட்லலாம் நான் ஓட்ட போகிறது கிடையாது வண்டியோட லுக்கை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மினிமமான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் தான் இருக்கிறதுலே ரொம்பவே விலை கம்மியான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னால் அது எனக்கு தெரிஞ்சது தான் ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது யோ பிராண்டோட யோ பைக்ஸோட எலக்ட்ரான் இதை பற்றா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது டூ ஃபிஃப்டி வாட் ஹப் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட பிரேக் பார்த்தோம் அப்புடின்னா நார்மல் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க இதில் யோ அப்படின்ட்டு ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அண்ட் இதோடய பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே நல்லாவே இருக்குது சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரியரில் ரெண்டு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது டியூப் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட லுக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அவுட்டான லுக்கு தான் ஸோ லுக்கில் வந்து எனக்கு வந்து பெரிய இஷ்டம் கிடையாது ஒரு பழைய லுக் இருந்தால் கூட ஓல்டு லுக்காக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் தாராளமாக வாங்கலாம் இந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டியோட லுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி டிவிஎஸ் பெப் நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது ஸோ அதே டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க இதில் ஹெட்லைட் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஹாலஜன் பல்ப் தான் ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து நார்மல் ஹாலஜன் பல்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் மட்டும் அளவில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ரன்னிங்கில் போகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டருக்கு மொத்தம் அஞ்சு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பர்பிள் ரெட் ப்ளூ பிளாக் அண்ட் ஒயிட் இதோட சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தா அப்படின்னா ரெண்டு பேர் உக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சின்ன சீட்டாக தான் இருக்குது அண்ட் இதோட ஸ்டோரேஜ் பார்த்தா அப்படின்னா ஆஃப் ஹெல்மெட் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இதோட கண்ட்ரோலர் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே வந்து ஒரு பழைய மாடல் அப்படின்றதுனால இதோட கண்ட்ரோலர் எல்லாமே வந்து பின் டைப்பில் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணும்போது இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இன்கேஸ் ஒரு ஒன் வீக் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ பேட்ரிலருந்து உங்களுக்கு சப்ளை போகாது ஸோ இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க லெட் ஆசிட் பேட்டரி தான் இன்கேஸ் இந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா வாங்கிட்டு லித்தியமேனா நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதோட லெக் ரூம் லெக் ஸ்பேஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்பேஸஸாக தான் இருக்குது ஸோ கொஞ்சம் டாலான பர்சனுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் ஷார்ட் ரைடர்ஸ்க்கு நல்லாவே இருக்கும் சார்ஜிங் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதோட ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகெயின் ஃப்ரண்டில் ஒரு மொபைல் ஒரு சின்ன ஒரு போச் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட குவாலிட்டி வந்து ஓகேவான குவாலிட்டி தான் இந்த ரெட் கலர் பட்டன் எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஹை பீம் லோ பீம் இண்டிகேட்டர் அண்ட் லெஃப்ட் சைடுமே உங்களுக்கு ஆன் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட டிஸ்ப்ளே பார்த்தா அப்படின்னா ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்ல இல்லை நார்மலான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பேட்ரி லெவல் ஸ்பீட் அண்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கங்க பட் டெம்ப்ரேச்சர் வந்து தப்பாக தான் காட்டுது ஸோ டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் காட்டுது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிள் தான் உங்களுக்கு வந்து யூசேஜ் வந்து பெரிய யூசேஜ் கிடையாது ரொம்ப ஸ்பீட்லாம் நான் போக மாட்டேன் ஒரு மினிமமான யூசேஜ் தான் எனக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் வந்து சூட்டபுளாக இருக்கும் இதோட டாப் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் நீங்கள் இதோட சார்ஜிங் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா செவன் டு எயிட் ஹவர்ஸ் செவன் டு எயிட் ஹவர்ஸில் வந்து சார்ஜ் ஆகிடும் இதோட லுக்கு வந்து ரொம்பவே அவுடேட்டான லுக்கு தான் ரொம்பவே ஒரு கம்மியான யூசேஜ் தான் எனக்கு ஸோ மினிமமான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்பவே ஒரு சீப்பான பிரைஸ் ரேஞ்சில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஸோ ஓட்டுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே போகலை ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஹேண்ட்லிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ரொம்பவே ஒரு லைட் வெயிட் ரொம்பவே ஒரு பெப்பியான டிசைன் ஸோ லேடிஸ்க்கு இல்லை ஏஜ்டு பர்சனுக்கு ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் இந்த காலேஜ் போகிறவங்களுக்கு டியூஷன் போகிறவங்களுக்குலாம் வந்து இந்த வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரொம்பவும் ஒரு ஸ்பீடாகவும் போகமாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் தாராளமாக இதை எடுக்கலாம்